ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது தொட்டு தலையில வைக்கிற மாதிரியே தான் வீட்டுக்குள்ள போகும்பொழுது. கால் செருப்பை கட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது இந்த வீடு எல்லா உத்தரவாதமும் உங்களுக்கு தெரியுது. உங்களோட இந்த அறையில உட்காம பக்கத்து அறையில இருக்கக்கூடிய தாய் தகப்பன் மற்றவர்கள் எல்லார்கிட்டையும் நான் இங்க வர்றதுக்கு முன்னால வந்திருக்கேங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னொன்னு சொன்னேன், திரும்பி போகும்போது மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு. அப்பா அம்மாவா இருக்கிறது இந்த வயசுல உங்களுக்கு புரியாது. எந்த பொருளையும் அனுபவிக்கிற வரைக்கும் அதனுடைய தேவை நம்ம உணர்ந்ததே கிடையாது. ஒரு இடது கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த கை உங்க கூட வராது கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு, கையில ஒரு ஊஞ்சல கட்டி கழுத்துல மாட்டி உங்களை ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு 10 நாளைக்கு விட்டார் அப்படின்னா, ஒத்த கையால தலை சீவும் போதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தலை சீவும் பொழுதுலாம் இந்த ஒரு கை தான் சீப்பு பிடிச்சிட்டு இருக்கும், இது என்னமோ பெரிய காரியம் பண்ண மாதிரி இந்த கை கூட கூட வந்துட்டே இருக்கும். ஒத்த கையால பொத்தான் போடும் பொழுதுதான் ஓஹோ இந்த கை தேவைப்படுமா அப்படின்னு. ஆக ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. அப்பா அம்மாவும் பெரும்பாலும் அப்படியேதான், மூச்சு காற்று மாதிரி தான். மூச்சு விடும் போதெல்லாம் ஆஹா மூச்சு காற்று உனக்கு மிக்க நன்றி, நான் என்ன சுவாசிக்கிறேன் சுவாசிக்கிறேன்னு சொல்ல போறோமா என்ன? கண்டிப்பா மாட்டோம். மூச்சடிச்சா மட்டும்தான் பக்கம் பக்கமா திரும்பவும், ஐயோ காத்து கிடைக்கலப்பா அப்படின்னு. அப்பா அம்மாவும் அதே தான். அந்த அறையில உட்கார்ந்துருக்காங்க. அஸ்திவாரங்கள் ஒரு நாளும் அழகா இருக்காது. இது வந்திருக்கிற குழந்தைங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இது எங்க அம்மா இது எங்க அப்பா அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாலையும் நீங்க அவங்களை எம்பி எம்பி பார்த்து உயர உயரமா அவங்களை பார்த்து மகிழ்ந்த நாட்கள் எல்லாம் இருக்கும்பொழுது, நீங்க 3 வயசும் 4 வயசும் அவங்களுடைய முழங்கால் உயரம் கூட இல்லாம இருந்த நாட்கள் அது, அவங்களுடைய விரலை பிடிச்சுக்கிட்டு அவங்க விரல் நுனியால உலகத்தை பார்த்த நாட்கள், அப்புறம் இடுப்பு அளவு உயரம் வளர்ந்தீங்க, அப்புறம் தோல் வந்தீங்க, இப்ப தோளையும் தாண்டி தோளுக்கு மிஞ்சிய தோழர்களாகத்தான் இந்த வயசுல வந்து உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஒரு விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் மாதிரி கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. விளம்பரத்துல வரக்கூடிய தாய் தகப்பன் வேணா நீங்க டாலர் ஆகணும், ஸ்மார்ட்டர் ஆகணும், பிக்கர் ஆகணும் அப்படின்னு ஏதோ ஒன்ன கலந்து உங்க கையில கொடுக்க, காலியான அந்த குவளையில ஏதோ இருக்கிற மாதிரி விளம்பரத்துக்காக நடிச்சு குடிக்கலாம். ஆனா இந்த தாய் தகப்பன் அப்படி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கற தாய் தகப்பன் இல்ல, உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்கற தாய் தகப்பன் இல்ல, இல்ல உங்க நண்பன் கிட்ட பாடா எங்க அம்மா பாருப்பா எங்க அப்பா பாருப்பா இதெல்லாம் இல்ல. எப்படியும் 40-45 தொட்டிருப்பாங்க, இல்ல தொடக்கூடிய தூரத்துல தான் இருப்பாங்க. எப்படியோ அம்மாவுக்கு ஒரு முதுகு வலியோ முழங்கால் வலியோ வந்துட்டு வந்துட்டு போகும், சொல்லாம சொல்லாம ஒரு தலைவலி வரும். கலகலன்னு சிரிச்சிட்டு ஓடிட்டு இருந்த ஒரு அம்மா, நீ திரும்பின பொழுதெல்லாம் உனக்கு விதவிதமா சமைச்சு கொடுத்துட்டு இருந்த அம்மா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. சமையல் கட்டுல நின்று 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் எங்க வச்சேனே தெரியல, இப்ப அடிக்கடி ஞாபகம் மறதி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ திறந்து வச்சுட்டு ரொம்ப நேரம் அங்கேயே பாத்துட்டு இருப்பாங்க. என்னம்மா அப்படின்னு, அதுதான் எனக்கும் புரியல, ஏன் பிரிட்ஜ திறந்தேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்பா என்ன பண்ணுவாரு, சென்டர் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை நிறுத்திட்டு இருந்த அப்பா, அப்பாவுடைய தலைமுடி தலைகொள்ளாம இருந்த முடியெல்லாம் பார்த்து நீ இப்படி அண்ணாந்து பார்த்தது உண்டு, எல்லாம் கொழிஞ்சு கொழிஞ்சு இப்ப முன்னெத்தி எல்லாம் பின்னெத்தி வரைக்கும் போயாச்சு. ஆக அப்படிப்பட்ட அப்பா இப்ப சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டு வராரு. அப்படியே வந்து உட்காந்து அப்பா அப்படின்னு கால் நீட்டுறாரு. அம்மா ஓடி போயிட்டோம்ல, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நகர்ந்து நின்று பாருங்க, ஒன்னும் அவசரம் இல்லை, விலகி பாருங்க. பார்க்க பார்க்க பரிணாம வளர்ச்சியில தாயும் தகப்பனும் முதுமையை நோக்கி எப்படி போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பாவுடைய பார்வையில் நிறைய மாற்றம் வந்தாச்சு. அம்மா அப்பாக்காக வேற மாதிரி சமைக்கிறாங்க. உங்களுக்கு ரோஸ்ட் போட்டு 4 பக்கம் நெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி எல்லாம் பண்ணி போதுமா முருகலா இருக்கா அப்படின்னு அந்த தோசைக்கல்ல விட்டு தோசை ஐயோ எடுத்துட்டு என்ன இதுக்கு மேல இருந்தா தீஞ்சு போயிருவேன் அதுவே எழுந்து வர அளவுக்கு அதை முருகலா பண்ணி கொண்டு வந்து கொடுத்து காதல ஒரு பென்சில் மாதிரி ஒண்ண வச்சுட்டு என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு பக்தி பரவசத்தோட பார்க்கும்போது இன்னும் ஒண்ணு கூட அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா இந்த முருகல் தோசையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு இட்லி பாத்திரம் மூடி எடுத்து வச்சு அம்மா மூடி வச்சு இது பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்கு வயசு மட்டுமே ஆகல, அந்த வயசு தேவையில்லாத நோய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விண்ணப்பமாகவும் கை நீட்டி உட்கார்ந்துருக்கு. அப்புறம் தேங்காய் சட்னி இல்லையா, தக்காளி சட்னி இல்லையா அப்படியெல்லாம் கேட்க கூட உங்களுக்கு தெரியாது, ஒயிட் சட்னி இல்லையா ரெட் சட்னி இல்லையா அப்படின்லாம் கேட்கதானே தெரியும், தமிழ் அந்த அளவுக்கு பழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா ஓடி வந்து ஐயோ இன்னைக்கு இல்லப்பா சாம்பார், சாம்பார் தானா சரி பரவாயில்ல ரெண்டு வேணாம் ஒரு தோசை இன்னொன்னு போடுங்க, ஒண்ணும் குறைய போறது இல்ல. ஆனாலும் கேக்குற தோனி அப்பா பாத்தீங்கன்னா அப்பாவுடைய உணவு முறையில மாற்றம் இருக்கும். நடையில அந்த பழைய ஸ்பீடெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்கணும், நான் என்ன அவங்கவுங்க அம்மா அப்பாவை தானே பாக்க சொல்றேன், இதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டிட்டு வர முடியும் வாடகை கொடுத்து இவங்களை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, உங்களுக்கே அதற்கான அவகாசமும் நேரமும் இல்ல அப்படின்னா வேற என்ன பண்றதுக்காக தான் உங்களுக்கு இப்ப நாங்க கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துல உருப்படியா செஞ்ச எதுவுமே இல்ல. திரும்பி பாருங்க, ஒண்ணும் இல்ல. இந்த 2 மாசமும் இத்தனை வருஷம் நீங்க ஓடி 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 படித்ததாக ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கதைதான் ஆசிரியர்களான எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஓடுற மாதிரி ஒரு நடிப்பு, நீங்க ஓடுற மாதிரி நடிப்பீங்க, நம்புற மாதிரி நாங்க நடிப்போம், படிக்கிற மாதிரி நடிப்பீங்க, படிச்ச மாதிரி நாங்க நம்புவோம், இதுக்கு நடுவுல ஏதோ சில மார்க். இதுக்கு இது அத்தனையும் தாண்டி இந்த 2 மாசத்துல எத்தனை பேர் அப்பாவுக்காகப்பா நான் வண்டி பண்ணி தரேன்பா,
பா நான் ஏன் பண்றேன், உட்காருங்க பா, இது என்ன பா, இது தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தாச்சு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன் பா எல்லாம், இதற்காக அடுத்த குழந்தைய வாடகை எடுக்க முடியாது, நீ சின்னதா பிறந்து பிறந்துக்கிற வரைக்கும் எல்லாம் கேட்டது, மகனா மகளான்னு யாரும் கேட்கல, சார் பையனா பொண்ணா அப்படின்னு, பிறந்து உன்ன கையில எடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் பையன் பொண்ணெல்லாம் கிடையாது, அந்த வார்த்தைகளே இல்ல, மகனா மகளா, கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு நிற்கும் போது அம்மாவானாலும் அப்பாவானாலும் நினைப்பாங்க, இதுக்கு ஒரு 18 வயசு ஆகும், என் கை காலெல்லாம் கொஞ்சம் தளர்ந்து போகும், அவ்வளவேதான், சாஞ்சுக்கு தோளா என் பையன் இருப்பான், சாஞ்சுக்கு தோளா என் பொண்ணு இருப்பா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கையில ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு, போன் வந்த அடுத்த நிமிஷம் நீ வீட்டை விட்டு வெளியில போய் வராண்டல் நிக்கிறல்ல, யார் தோல்ல சாஞ்சுக்க போறாங்க, யோசிச்சுப்பா, ஒண்ணும் இல்ல, நான் சின்ன சின்ன விதிகளை மட்டும்தான், குற்றமே இல்ல, நமக்கு தெரியாது, நம்ம இன்னும் குழந்தைங்களா இருக்கும், அப்பா அம்மா முடிஞ்சுதா, தாத்தா பாட்டின்னு வீட்டுல இருக்காங்க, இந்த தாத்தா பாட்டி பண்ண பெரும் தியாகம் தான் அப்பா அம்மாவா வந்திருக்கும், அப்பாவும் அம்மாவும் பண்ண பெரும் தியாகம் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, இது அத்தனையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் ரொம்ப அழகா இருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக நான் பகிர்ந்து கொள்ளக்கூடியது, ஒரு ஒரு 3 வயதாக இருக்கும்போது என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எல்கேஜிக்கு போயிட்டு திரும்பி வந்து அவன் என்கிட்ட சொன்னது, மை டீச்சர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னான், இந்த வார்த்தை ஆச்சரியமா இருந்தது, அது ஒரு 3 வயது குழந்தை போய் பள்ளிக்கூடத்துல திரும்பி வந்து அன்றே சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சரி ஒரு 2 நாள் கழிச்சு போய் இந்த பியூட்டிஃபுல்லான டீச்சரை பார்க்கலாம் அப்படின்னு, ஆனா அதுக்கப்புறம் அவன் அழக்க முயற்சி பண்ணினா, அவங்க ஆசிரியர் ரொம்ப அழகா இருக்காங்களா, அந்த அழகு எவ்வளவு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக நாங்க இருந்த வீட்டில இருந்து ஒரு 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 குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லி, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரம் அவர் ஹவுஸ் டு காந்திபுரம், வீட்டில இருந்து அந்த காந்திபுரம் அளவுக்கு அழகா இருக்காங்க அப்படின்னு, இது அழக்க கூட முயற்சி பண்றானே, கண்டிப்பா இந்த ஆசிரியரை பார்த்தே ஆகணும், ஒரு 4 நாள் கழிச்சு போனா தலையெல்லாம் குப்புன்னு நரைச்சு தோளெல்லாம் சரிஞ்சு சுலபமா ஒரு 58 தாண்டி இருப்பாங்களே, தாண்டறதுக்காக இருப்பாங்க, அந்த ஆசிரியர் ஏன் அழகா இருந்தாங்கன்னு எங்களுக்கு எப்ப புரிஞ்சது அப்படின்னா, வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த குழந்தை உயரத்துக்கு மண்டி போட்டு அந்த குழந்தை உயரத்துக்கு தோளை அரவணைச்சு, அம்மா நேத்து ஏன் வரல, ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்ன அப்படின்னு சொன்னாங்க, அவங்க பேருக்கு பின்னால என்ன பட்டோம் தெரியாது, அது என்ன பேருன்னு தெரியாது, எத்தனை வருஷம் அனுபவம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், குழந்தைங்களை அவங்களுக்கு தெரியுது, குழந்தைங்களுக்கு அவங்கள தெரியுது, அவ்வளவேதான், அரவணைச்சு கூப்பிட்ட போது நான் நினைச்சேன், ஐயோ என் பையன் அளந்த தூரம் 10வது போல இருக்கே, இன்னொரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வரைக்கும் ஒரு இடத்த சொல்லி அவ்வளவு அழகா இருக்காங்க, ஒரு ஒற்றை நிமிடம் உங்களுடைய 1வகுப்பிலிருந்து 12வகுப்பு வரைக்கும் உங்க விரல பிடிச்சு உங்களை கூட்டிட்டு வந்த ஆசிரியர்களை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான், இந்த அஸ்திவாரங்கள் அழகாவே இருக்காதுப்பா, அஸ்திவாரம் அழகா இருக்காதுன்னு சொல்லும் போதுதான் இந்த 3 பேரை நான் சொன்னேன், அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர்களும் நீங்க நினைக்கிற மாதிரி அழகா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா இன்னி தேதிக்கு உலக பேரழகி யார் அப்படின்னு சொன்னா, ஒரு 10 ஜட்ஜு உட்கார்ந்து திருப்பி திருப்பி ஒரு 15 கேள்வியை கேட்க, முகம் எல்லாம் திருத்தப்பட்டு, உயரங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு, உருவ அளவுகள் திருத்தப்பட்டு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பெண் அல்ல உலக பேரழகியாக இருக்கும், கண்ணமுடி பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அம்மாவை மிஞ்சி ஒரு அழகி கிடையாது, உலக பேரழகன் யாராக இருக்க முடியும், தோல் தளர்ந்து முகத்தை சுத்தி கண்ணை சுத்தி கருவளையம் வந்து தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டு, இந்த பையன் படிச்சு மேல வந்துட்டானா போதும்பா, எனக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், அவன் காலம் ஊனிக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாம மனதுக்குள்ள பிரார்த்திக்கக்கூடிய உங்க அப்பாவை மிஞ்சி உலகத்துல பேரழகான ஒரு உருவம் எதுவுமே கிடையாது, நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் கல்வியை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு சுமந்து சுமந்து திணிச்சு திணிச்சு அமுக்கி அமுக்கி கொண்டு வரக்கூடிய உங்க ஆசிரியரை விட மிகப்பெரிய ஒரு நபர் உலகத்துல கிடையாது, ஆனா இது 3 அஸ்திவாரம், எந்த கட்டடத்துக்கும் அஸ்திவாரம் அழகா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அஸ்திவாரம் போட்ட அடுத்த நிமிஷம் அதுக்கு பூச்சி அடிக்கிற ஆட்கள் யாரும் கிடையாது, அஸ்திவாரத்துக்கு அலங்காரம் பண்ற ஆட்கள் யாரும் கிடையாது, அஸ்திவாரத்தினுடைய அழகு என்ன தெரியுமா, உறுதி மட்டும்தான் அதனுடைய அழகு, தாயும் தகப்பனும் சொல்லி கொடுத்த ஆசிரியரும் உங்களை உருப்பட வைக்கிறதுங்கிற ஒற்றை எண்ணத்துல உறுதியா நிக்கிறதுனால மட்டும்தான் மேலெழும்பக்கூடிய கட்டடங்கள் அவ்வளவு அழகா இருக்கு, உங்களுடைய ஜியாமெட்ரி பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஜியாமெட்ரி பாக்ஸ் காம்பஸ் ஒன்னு இருக்கும், அந்த காம்பஸ்னுடைய ஒத்த கால ஊனி அசையாம அது நின்னா மட்டும்தான் அடுத்த கால எவ்வளவு பெரிய வட்டம் வேணாலும் சுத்த முடியும், நான் சொன்ன ஆசிரியரும் அம்மா அப்பாவும் அந்த ஒற்றை கால் இடத்த விட்டு நகரல, நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்க, எத்தனை பெரிய வட்டம் வேணாலும் போடுங்க, அத்தனை பெரிய வட்டமும் வட்டமா ஒழுங்கா அமையணும்னா இந்த ஒத்த கால் இருக்கிற இடத்த விட்டு நகராம தவம் பண்ணின மாதிரி காத்து நின்னா மட்டும்தான் இந்த போன கால் சுத்திட்டு வராமையும் போகலாம், போன கால் திரும்பியும் வரலாம், வந்ததுக்கு அப்புறம் கூட அஹா நீ இவ்வளவு உறுதியா நின்னதுனாலதானே நான் போனேன் அப்படின்னு யாரும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, இந்த 3 பேருக்காகவும் ஒரே ஒரு தடவை மனசார கைத்தட்டிடுங்க.